வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்பர் 23 ஏழாம் வகுப்பு பயிற்சி 1.6 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 1 கூட எதை கூட்டினால் நமக்கு வந்து +10 வந்து கிடைக்கும் அப்படி சொல்லி நமக்கு வந்து க்வெஸ்சன். சரிங்களா? ஸோ நமக்கு விடை என்ன வேணும்? +10 வந்து நமக்கு வந்து வேணும். அப்போ இங்கே என்ன எண் வந்தால் நமக்கு வந்து இங்கே 10 வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிறது -1. ஸோ -1 கூட எதை கூட்டினா நமக்கு வந்து 10 வரும். அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து என்னது? ப்ளஸ் நம்பர். சரிங்களா? அப்போ இங்கே வந்து ஏற்கனவே மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு கூட்டல் விதியின்படி இங்கே ப்ளஸ் வரணும்னா இது வந்து கழித்து பெரிய எண்ணோட குறி வந்து இங்கே வந்து வந்திருக்கணும். ஏன்னா இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த எண் கிடையாது. அப்போ இங்கே கண்டிப்பாக ஒரு பெரிய எண் இருக்கணும். அதனுடைய குறியீடு வந்து என்னது? ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். அப்போ அது எந்த எண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அது என்ன வரும்? இப்போ வந்து இங்கே 11 +11 போட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 11 - 1 = 10. சரிங்களா? 11 குறியீடு வந்து ப்ளஸ்ஸு. ஸோ +10 வந்து ஆன்சர். 11 - 1 = 10. நெக்ஸ்ட் சம், -70 + 20 இந்த சைடு இருக்குது. இங்கே வந்து என்னது? -10 சொல்லி நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் இது என்ன வரும்னு பார்க்கலாம். 1 + 1 - னா கழித்து பெரிய எண். ஸோ நமக்கு வந்து இங்கே கழித்தம்னா 50, அதுக்கப்புறம் பெரிய எண் வந்து என்னது? 70. அதனுடைய குறியீடு வந்து மைனஸ். இப்போ -50 வந்து இந்த சைடோட விடையாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போ இங்கேயும் நமக்கு வந்து என்ன வரணும்? -50 வர மாதிரி நம்ம வந்து இங்கே கொண்டு வரணும். ஏற்கனவே இங்கே -10 இருக்குது. அப்போ -40 நான் போட்டோன்னா கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா -, அப்போது ரெண்டுமே மைனஸ்னால் கூட்டி அதே சைன் வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு 40 - 50 கூட்டணும்னா 50, அதே சைன்னால் மைனஸ். -50 கிடச்சிருச்சா? அப்போ நம்மளுடைய விடை வந்து என்னது? -40. அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து 4வது கணக்கு. -25 + 60 - -95 -385 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். -25 + 60, 1 + 1 - அப்போ கழித்து பெரிய எண்ணோட குறியீடு. ஸோ 60 - 25 நமக்கு என்ன வரும்? -35. இங்கே வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் அது வந்து எனது மைனஸாக மாறும். அப்போ -95, மறுபடியும் ப்ளஸ்ஸு மைனஸ், -385. இப்போ பாருங்கள், எல்லாமே நமக்கு வந்து எனது மைனஸில் இருக்குது. -, -, -. அப்போ எல்லாமே என்ன செய்யணும்? ஒரே குறியீடாக இருந்துச்சுன்னா கூட்டி அதே குறியீடை நம்ம வந்து போடணும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணுன்னா நமக்கு என்ன விடை வரும்? 440. இங்கே பாருங்கள், இங்கே வந்து எனது மைனஸ் இப்போ கழித்தோம், ஆனால் பெரிய எண் வந்து எனது 60. அப்போ அதனுடைய குறியீடு வந்து ப்ளஸ்ஸு வந்து நமக்கு வந்து இருந்திருக்கணும். ஸோ +35 - -95 - 385. இப்போ பாருங்கள், 95 - 35, இது 1 + -, அப்போ கழித்து பெரிய எண்ணோட குறி. ஸோ பெரிய எண் இங்கே 95-னால நம்ம வந்து மைனஸ் வந்து போட்டுக்கலாம், கழிக்கும். 95 - 35 நமக்கு வந்து என்ன வரும்? 60 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். -385. இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே வந்து மைனஸ், அப்போ கூட்டி அதை எண் குறியீடு போடணும். அப்போ -445 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். 445. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இந்த இது ப்ளஸ்ஸு வந்து இது பெரிய எண்ணால் இங்கே வந்து நமக்கு வந்து ப்ளஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது 4வது கணக்கு. ஸோ இதனுடைய விடை வந்து -445. அடுத்தது 3வது கணக்கு என்னன்னு பார்க்கலாம். -86,945 கழித்தல் 94,860. இப்போ இது பாருங்கள், ரெண்டுமே நமக்கு வந்து என்னது? ஒரே குறியீடாக நமக்கு வந்து இருக்குது. அப்போ கூட்டி அதே குறியீடு நம்ம வந்து போடணும். ஸோ இது ரெண்டையும் கூட்டணுன்னா நமக்கு விடை வந்து 181,805 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். கூட்டணும். அப்போ இந்த குறியீடு வந்து மைனஸ், மைனஸ் 181,805 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 5வது கணக்கு. -9,000
9999 plus minus 2001 plus minus 5999. So first குறியீடல நம்ம மாத்திக்கலாம். First இது அப்படி வரும் minus 9999 plus minus சேர்ந்தா minus ஆயிடும். So minus 2001 இங்க plus minus அப்ப minus ஆகும் 5999. இப்ப மறுபடியும் பாருங்க, இது எல்லாமே வந்து ஒரே குறியீடா நமக்கு வந்து இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கழித்தல் வந்து நம்ம வந்து போடணும் மைனஸ் சைன். ஸோ மைனஸ் இது எல்லாத்தையும் நமக்கு கூட்டுனா நமக்கு விடை வந்து என்னது வரும், 17991 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து கூட்டி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க, சரிங்களா. அடுத்த ப்ராப்ளம் 17999 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய விடை. அடுத்தது மைனஸ் 30 பெருக்கல் மைனஸ் 70 பெருக்கல் 15. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம வந்து பெருக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 30 70 பெருக்குனா நமக்கு என்ன வரும், 3021 20 00 பெருக்கல் 15, சரிங்களா. இப்போ இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு தான். ஸோ 2100 பெருக்கல் 15 என்னன்னு சொல்லி விடை வந்து 31500 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதனுடைய விடை வந்து 31500. அடுத்தது மைனஸ் 72 வகுத்தல் 8 சொல்லி நமக்கு வந்து இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், 72 8 வகுத்தால் நமக்கு விடை என்ன வரும், 9. ஒரு வேறு வேறு குறியீடை நம்ம வந்து வகுத்தோம்னா நமக்கு விடை வந்து என்னது மைனஸில் வந்து வரும். ஸோ மைனஸ் 9 இதனுடைய ஆன்சர், ஓகேவா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நமக்கு பெருக்கர் பலன் வந்து ப்ளஸ் 15 நமக்கு வந்து வரணும், சரிங்களா. அது மாதிரி ரெண்டு ஜோடி எண்களை வந்து நமக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதல் ஜோடி, இப்போது எந்த இரண்டு எண்களை பெருக்குனா நமக்கு வந்து 15 வரும்னு சொல்லி பார்க்கலாம். என்னதெல்லாம், 5 3 பெருக்கும்போது நமக்கு வந்து 15 வரும் இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு ஜோடி கேட்டிருக்காங்க. அப்போது இது முதல் ஜோடி வந்து ப்ளஸ் 5 ப்ளஸ் 3, இதை ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு வந்து என்னது 15 கிடைச்சிடும். இதே இது இரண்டாம் ஜோடி இப்படி எழுதலாமா, மைனஸ் 5 பெருக்கல் மைனஸ் 3. அப்போ பாருங்கள், 5 3 பெருக்குனா 5 3 15, நமக்கு வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ இதுக்கும் நமக்கு விட என்னதான் வரும், ப்ளஸ் 15 தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த இரண்டு ஜோடி என்னதுலாம், ப்ளஸ் 5 ப்ளஸ் 3, இன்னொன்று வந்து மைனஸ் 5 மைனஸ் 3. 1 5 3, இன்னொன்று வந்து மைனஸ் 5 -3 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது 9வது கணக்கு பார்க்கலாம். முதல் கணக்கு 11, இது எல்லாமே இந்த சைடு கொடுத்துருக்குது, இது வந்து இதுக்கு சமமானதான்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 11 7 கூட்டிட்டு அது கூட 10 கூட்டணும், இந்த அது வந்து இதுக்கு சமமானு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்னது, 11 வந்து 7 + 10 கூட 11 கூட்டன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அந்த பிராக்கெட் தான் நமக்கு வந்து மாறியிருக்கு. கூட்டல் வந்து எல்லா பண்பையும் நமக்கு வந்து நிறைவேற்றும் இல்லையா. அப்போது இது நம்ம கூட்டி பார்த்தாலுமே கரெக்ட் வரும். அந்த பண்புகளின் அடிப்படையிலும் நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து எனது சரி. அப்போ இது இரண்டுமே வந்து எனது சமமானது தான், அப்போ இது வந்து கரெக்டு. அடுத்த கணக்கு பாருங்கள், 8 மைனஸ் 13 கழிச்சிட்டு அதை 7 கூட வந்து பெருக்கணும். ஸோ 8 மைனஸ் 13 கழிக்கணும்னா 1 + 1 - அப்போ கழித்து பெரிய எண்ணோட குறி. இப்போ கழித்தோன்னா 13 - 8 போயிடுச்சுன்னா 5, பெரிய எண் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 5 - 7, மைனஸ் 5 7 பெருக்குனா நமக்கு என்ன விடை கிடைக்கும், மைனஸ் 35 வந்து நமக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா. இப்போ இந்த சைடு பாருங்கள், 13 7 13 7 பெருக்குன்னா 91, இங்கே ஏற்கனவே 8 இருக்குது. எப்படினாலும் நமக்கு வந்து இந்த மைனஸ் 35 நமக்கு வந்து கிடைக்காது. அப்போ இது வந்து எனது இது இரண்டும் வந்து எனது சமமானது கிடையாது, சரிங்களா. அடுத்தது 3rd ப்ராப்ளம், மைனஸ் 6 மைனஸ் ப்ளஸ் 8 கூட மைனஸ் 4 வந்து நம்ம வந்து பெருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு சமமானு கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் 6 மைனஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு குறியீடை ஒழுங்கு எழுதிக்கலாம், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும் பெருக்கல் மைனஸ் 4. மைனஸ் 6 மைனஸ் 8 எத்தனை கூட்டி அதே குறியீடு, அப்போ என்னது 14 பெருக்கல் மைனஸ் 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 56 நமக்கு வந்து வந்துடும் ஆன்சர்.
So, in this side, minus 6, 8 perikkal minus 4. So, in the minus 6, abdi yelala, in the minus 8 perikkal minus 4, enna varum? Minus 32. Inna 2 vera vera kuriyidu, appo perikki minus sign podano. Ippa idha kuriyidu elundona minus 6, minus minus pakkathula edana adu plus aayirum. So plus 32 minus 6 kootal 32 namakku enna vidai varum? Plus 26 kadaikum. So inge parunga indha side 56 indha side 26 kadachirukku. Appa idu irandume vandu enadhu samamana idu vandu kidaiyadhu. Seringa adutathu idhe idhila fourth division enna koduthirukanga 3 வந்து இது ரெண்டு கூட நமக்கு வந்து கூட்டிட்டு இது ரெண்டையும் கூட்டிட்டு அதுக்கு அப்புறம் மூன்றால பெருக்கணும் ஏனா பாட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் தான் நம்ம வந்து பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் 3 பெருக்கல அப்படி எழுதிக்கலாம் minus 4 minus 10 என்ன வரும் minus 14 ன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் சோ 3 பெருக்கல் minus in minus 4 வந்து என்னது minus minus 42 இப்போ இதே இது இந்த சைடு என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க 3 வந்து ஃபர்ஸ்ட் minus 4 ஆல பெருக்கணும் அப்புறம் 3 வந்து minus 10 ஆல பெருக்கி அதோட விடையை வந்து கூட்ட சொல்லிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் 3 பெருக்கல் minus 4 minus 12 3 பெருக்கல் minus 10 minus 30 minus 12 minus 30 minus 42 பாருங்க ரெண்டு சைடு விடை நமக்கு சமமா வருதா அப்ப இது வந்து என்னது சரியானது இரண்டு புறமும் நமக்கு வந்து சமமானதுன்னு சொல்லி நமக்கு வந்து விடை கிடைக்கும் சரிங்களா சோ அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க ஒருத்தருக்கு வங்கி கணக்குல வந்து இருப்பு கணக்கு வங்கியில வந்து எவ்வளவு ரூபாய் இருக்கு 5000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து ஜனவரி மாசம் அவர் வந்து அதுல 2000 ரூபாய் வந்து செலுத்துறாரு பிப்ரவரி மாசம் அதுல இருந்து 700 ரூபாய் வந்து எடுக்கறாரு மார்ச் மாசம் 1000 ரூபாய் செலுத்துறாரு அது போக 500 ரூபாய் வந்து எடுக்கறாரு இது வந்து 3 மாசத்துல நடந்துது நமக்கு வந்து 1/4/2018 அதாவது ஏப்ரல் மாதம் வந்து அந்த வங்கியில வந்து எவ்வளவு கணக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் முதல்ல இருந்த தொகை வந்து எவ்வளவு 5000 சொல்லி நமக்கு வந்து இருக்கு சோ 5000 அடுத்து ஜனவரி மாதம் போட்டது வந்து 2000 சோ பிளஸ் 2000 அடுத்து பிப்ரவரி மாதம் எடுத்தது மைனஸ் 700 அடுத்து மார்ச் மாதம் செலுத்தியது பிளஸ் 1000 மார்ச் மாதத்துல எடுத்தது வந்து மைனஸ் 500 இது எல்லாமே வந்து என்னது இது பண்ணது சோ ஃபர்ஸ்ட் 5000 பிளஸ் 2000 எவ்வளவு வந்துரும் 7000 ரூபாய் மைனஸ் 700 கூட்டல் 1000 மைனஸ் 500 இப்போ பாருங்க 700 ல இருந்து 7000 ல இருந்து 700 கழித்தோம்னா என்ன வரும் 6300 கூட்டல் 1000 கழித்தல் 500 6300 பிளஸ் 1000 7300 கழித்தல் 500 சோ 7300 ல இருந்து 500 வந்து நமக்கு கழித்தோம்னா என்ன வரும் 6800 அப்ப அவருக்கு எவ்வளவு 1/4/2018 ல அவருடைய வங்கி கணக்குல இருக்குறது வந்து ரூபாய் 6800 சோ எடுத்தது எல்லாமே பிளஸ் னு எடுத்துக்கணும் சாரி செலுத்தியதை பிளஸ் ஆவும் எடுத்ததை வந்து மைனஸ் ஆவும் நம்ம எடுத்து இந்த கணக்கு பண்ணோம்னா நமக்கு விடை வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் அடுத்து 11வது கணக்கு சோ 2018 ல வந்து x என்ற ஒரு பொருளோட விலை வந்து 50 ரூபாய் வந்து இருக்குது அது வருடா வருடம் 10 ரூபாய் வந்து அது வந்து உயருது அடுத்து y இன் விலை எவ்வளவு இருக்கு 90 ரூபாய் 2018 ல அது வருடா வருடம் 15 ரூபாய் வந்து நமக்கு வந்து குறையுது அப்ப 2020 ல வந்து x இன் விலை என்ன y இன் விலை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் சோ 2018 ல வந்து 50 ரூபாய் இருந்திருக்கு அப்ப 2019 ல எவ்வளவு ஆயிருக்கும் 10 ரூபாய் கூடி 60 ரூபாய் ஆயிருக்கும் அப்படிதானே சோ 2019 ல x இன் விலை வந்து 10 ரூபாய் உயர்ந்து 50 கூட்டல் 10 60 ரூபாய் ஆயிருக்கும் 2019 ல இதே இது 2020 ல எடுத்தோம்னா மேலும் ஒரு 10 ரூபாய் உயர்ந்து 60 கூட்டல் 10 எவ்வளவு 70 ரூபாய் நமக்கு வந்து ஆயிருக்கும் 70 சரிங்களா அப்ப x இன் விலை வந்து 2020 ல எவ்வளவு 70 ரூபாய் இப்போ y இன் விலை கணக்கிடலாம் y இன் விலை முதல்ல எவ்வளவு 90 ரூபாய் இருந்திருக்கு 15 ரூபாய் குறையும் சோ 2019
இதோட நமக்கு வந்து 15 ரூபாய் குறைந்து அப்போ 90 கழித்தல் மைனஸ் 15 ஸோ 90 ல இருந்து 15 கழித்தோம்னா நமக்கு வந்து என்ன வரும் விடை வந்து 75 அடுத்தது மேலும் 2020னா மேலும் ஒரு 15 ரூபாய் குறைந்து என்னது 75 கழித்தல் மைனஸ் 15 அப்போ 70லேருந்து 15 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து எத்தனை கிடைக்கும் 60 ரூபாய் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அப்போ எக்ஸின் விலை வந்து ரூபாய் 70 2020ல ஒய்யின் விலை வந்து 60 ரூபாய் அப்போ எது வந்து அதிகமான விலைக்கு இருக்கு எக்ஸ் தான் நமக்கு வந்து என்னது அதிகமான விலையில நமக்கு வந்து இருக்கு ஓகேவா ஸோ இதோட